தம்பி உனக்கு ஆடு வேணுமா செல்லு வேணுமா? வீட்டுல இருக்கலாம் நாலு ஆடு பாருங்க தம்பிக்கு சந்தோஷத்துல சிரிப்பு தாங்கல பாருங்க. சின்னத்தனுக்கும் பெரிய தனுக்கும் குடுக்கறதுக்கு மாட்டுக்காவது தீவனம் அவத்திக்கிறே இது ரெண்டும் ரெடியா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 60-70 பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம். தக்காளி சாதம், மீல் மேக்கர், நாட்டு காய்கறி கறிக்குழம்பு சுவையில செய்ய போறோம். வாழைத்தண்டு கூட்டு, முட்டைகோஸ், பச்சை பட்டாணி பொரியல், வடை, பாயசம், மாட்டுக்கு தீவனம், அவத்திக்கீரை இதெல்லாம் கொடுக்க போறோம். இத கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ணா. அவங்களோட முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இந்த அன்னதானம் பண்றாங்க. இவங்களுக்கு இவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு சாப்பாடு குடுக்கற தம்பி குடும்பம் அவங்களோட முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய நாங்க எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறோம். தக்காளி சாதம் ரெடி பண்றதுக்கு சட்டி அடுப்பு வச்சிடலாம். தக்காளி சாதம் தாளிக்கிறதுக்கு என்ன வச்சுக்கலாம்? வடைக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டு மாவு செஞ்சுக்கலாம். எண்ணெய் எல்லாம் சூடாயிடுச்சு. தக்காளி சாதத்துக்கு வந்து பட்டவாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாம் பொரிஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு எண்ணெய் எல்லாம் சூடாயிடுச்சு. பட்டவாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேசி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சாதத்துக்கு அரிசி கழுவிட்டு வந்துடலாம். ஒரு வடை போட்டு பார்த்தோம், ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இப்போ இதுல வந்து உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்குன்னு சாப்பிட்டு பாத்திரலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய தான் உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு சாப்பிட்டு பாக்க போறாங்க. அத்தா இன்னைக்கு நீங்க தான் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடுவோம். ஆவி பிறக்காடா வடையண்ணா? ஆவி பறக்கும் டீ கடை வடை. வடை வந்து சூப்பரா இருக்கு. சாப்பிடறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன் இருக்கு. உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி போட்டு எடுத்துடலாம். குழம்புக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சாதத்துக்கு வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வடை எவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருக்குது பாருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போச்சு. இப்ப கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த அடுப்புல வந்து முட்டைகோஸ் பச்சை பட்டாணி பொரியல் செய்ய போறோம். எல்லாத்தையும் தனித்தனியா காமிக்க முடியாது. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகும். அதனால சமைச்சிட்டு காமிக்கிறோம். கத்திரிக்காயோட பச்சை வாசனை போயிட்டு இப்ப வந்து மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கிண்டி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் கிடைக்கல, அதனால வாழைக்காய் சேர்த்துக்கிறோம். நல்லா பச்சை வாசனை போட்டும் மூடி வச்சிடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா எல்லாம் போய் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு வந்து காய்கறி எல்லாம் நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம்.
தக்காளி சாதத்துக்கு குழம்புக்கு எல்லாம் வெந்நீர் போட்டு வச்சிங்கன்னா அதை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டும் தக்காளி சாதத்துக்கு மசாலா கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ அது கூட அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி சாதத்துக்கு வெந்நீர் சேர்த்துக்கலாம். எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு. இதான் கடைசியா போட்ட வடை. இப்ப இதையும் எடுத்துக்கலாம். சூப்பரான முட்டைகோஸ் பச்சை பட்டாணி பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறக்கிடலாம். குழம்புக்கு வந்து கடைசியா தேங்காய் சேர்த்துக்கலாம். தக்காளி சாப்பாடுக்கு சாப்பாடு வந்து முக்காவேக்காடு வந்துருச்சு. இப்ப வந்து தம் போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து வாழைத்தண்டு கூட்டு சேர்க்க போறேன். எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்டா காமிக்கிறோம். என்ன ஒரு ஆள் புதுசா தெரியுது? பார்த்தாலே சாப்பிட தோணும் நாட்டு காய்கறி கொண்ட கறி குழம்பு. இப்ப இறக்கிடலாம். தக்காளி சாதம் ரெடி ஆயிட்டு இப்ப இறக்கிடலாம். தக்காளி சாதத்தை உடச்சு விட்டுறலாம். திங்க திங்க தகட்டாத தக்காளி சாதம் ரெடியா இருக்கு. பார்த்தாலே சாப்பிட தோணும் நாட்டு காய்கறி மீல் மேக்கர் கறி குழம்பு ரெடியா இருக்கு. பச்சை பட்டாணி முட்டைகோசு பொரியல் ரெடியா இருக்கு. கிட்னி கல்லை கரைக்கக்கூடிய வாழைத்தண்டு கூட்டு ரெடியா இருக்கு. தினம் சாப்பிட்டாலும் தகட்டாத பால் பாயசம் ரெடியா இருக்கு. குண்டு குண்டு மெதுவடா ரெடி ஆயிடுச்சு. சின்னத்தனுக்கும் பெரிய தனுக்கும் குடுக்கறதுக்கு மாட்டுக்கு வந்து தீவனம் அவத்திக்கீரை இது ரெண்டும் ரெடியா இருக்கு. இப்ப ரெண்டு பேருக்கும் மூட்டையை குடுத்துடலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு பிளேட் கணக்குதான் சாப்பாட்டுக்குன்னு பாத்துக்கோங்க. வண்டியில இப்ப கொண்டு குடுத்துட்டு வந்துடலாம். சாப்பாடு இந்த சாப்பாடு கொடுத்த குடும்பங்கள் நல்லா இருக்கணும். சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும். சாப்பாடு கொடுத்தவங்க எந்த உறையும் இல்லாம நல்லா இருக்கணும். சாப்பாடு கொடுத்த ஐயாவுக்கும் பையனாரும் ஆச்சு விடணும். சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும். அந்த பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். ஆத்மா சாந்தி சந்தோஷமான நியூஸ். ஒரு அக்கா வந்து உங்களுக்கு ரெண்டு ஆடு வாங்கி தரேன்ருக்காங்க. இன்னொரு ஐயா கோயம்புத்தூர்லேருந்து இன்னொரு ஐயா வந்து ரெண்டு ஆடு அந்த வீடு கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது போக 3 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளும் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். சிரிப்பு தாங்கலையே. இந்த பாயசத்தை முன்னாடி குடிப்பா. இந்த இதை கூட்டம் இதை குடி. தம்பி நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கா பாயசம்? குடிங்க குடிங்க. கொஞ்சம் வேலையா இருக்கு, வர முடியாது. அடுத்த வாரம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிடும். இப்ப கூட ஆடு வாங்க தான் போறோம். இன்னைக்கு போறோம். ஆடு வாங்குறதுக்கு போறோம். அதனால வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போறோம். நீங்க குடுங்க. அதனால தம்பிக்கு சிரிப்பு தாங்க. தம்பி உங்களுக்கு ஆடு வாங்கி கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. ஆட்டை பாத்துக்கிட்டு ஜமுன அம்மா பாத்துக்கிட்டு வீட்லயே இருக்கலாம். 4 ஆடு பாருங்க. தம்பிக்கு சந்தோஷத்துல சிரிப்பு தாங்கல பாருங்க. இந்த ஆடு வேணுமா செல்லு வேணுமா? ரெண்டு பேரும் உனக்கு வாங்கி தரணும் இருக்காங்க. 4 ஆடு வாங்கி தரப்பா உனக்கு. ஜாலியா டைம் பாஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு
அண்ணா நல்லா இருக்கீங்களா? கால் பரவாயில்லைங்களா? இப்ப கால் வலி எல்லாம் தேவையில்லைங்களா? ரொம்ப வலிக்குது. செவ்வாய் மணி போன விட்டு கடுக்கடுக்கு இரும்பு வச்சதுனால நம்ம எப்படி போய்க்கணும் அந்த குடும்பம் வீணா போகக்கூடாது. நம்ம அங்க கஷ்டப்பட முடியாம இருக்கா, இன்னொருத்தர் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற எண்ணத்திலயே தண்ணா வந்துட்டாப்ல. வேண்டாம் என்ன பண்றது, அவங்க நானும் பொண்ணா வச்சிருக்காராம், அவர் சங்கடத்தை சொல்லி இருக்காரு. தண்ணா கேட்டா தண்ணா வேண்டாம், என் சங்கடம் என்னோட போட்டுப்பா, நீங்க நல்லா இருந்தா சரி விட்டு வந்து அவரு வேண்டாம். நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? பால் பாயசம்னா நல்லா இருக்குல்ல? ஒரு அக்கா வந்து உங்களுக்கு வந்து நீங்க முடியாம இருக்கிறதுனால மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு ரெண்டு மூணு நாளை வாங்கி வந்து கொடுத்துட்டு போயிடுறோம். இப்ப வேலையா இருக்கிறதுனால வாங்கி வந்து கொடுக்க முடியல, ரெண்டு நாள் சேர்ந்து வாங்கி வந்து கொடுத்துட்டு போயிடுறோம். உங்களுக்கு இந்த இருக்குமா சாப்பாடு அண்ணன் கொடுத்து விடுங்க, வாங்கி கொடுத்து விடுங்க அண்ணன். அக்கா உங்க வீட்டுல எத்தனை ஆடு மாடு இருக்கு? ஒருத்த கூட இருந்துகிட்டே இருக்கணும். உங்களை பாத்து தெரியாததுனால தடுமாறியும் உழுந்துறாங்க. அதை புடிச்சுக்கிட்டே போறதுக்கு துணைக்கு விட ஆளு பாருங்க. கண்ணு தெரியாம இருந்தா கால் வேற அடிபட்டு அடிச்சு பாவம். அந்த ஐயாவுக்கு ரொம்ப தொந்தரவு. அந்த அம்மா பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதான் சரிங்க. உங்களுக்கு வருமானம் என்னங்க? அப்போ சரி, உங்களுக்கு எதாவது ஆடு கிட்ட வாங்கி கொடுத்தா பாத்துக்கீங்களா? நீங்க பாத்துக்கிட்டு வளர்த்துக்கிறீங்களா? ஒருத்தையா இருக்கணும் மனுஷன், போக முடியாது. நீங்க சிறப்பா ஒரு 60-70 பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம். இதை கொடுத்தா போயாருன்னு பாத்தீங்கன்னா, மலேசியா சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ணன் தான் வந்து அவங்களுடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இன்னைக்கு அன்னதனம் பண்ணிருக்கிறாங்க. இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் நம்மளுடைய சேனலை சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல ஒரு பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க.